கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். ஏஎஸ்டி பிலிம்ஸ் தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. மழை மாவட்டங்களில் மழை பொழிவதற்கு சாதகமாயிருக்கும். இந்த நிகழ்வு 3ஆம் தேதி மழை பொழிவை தொடங்கி 4ஆம் தேதி தான் தீவிரமாகும். 4, 5, 6 இந்த 3, 24 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு 48-60 மணி நேரம் மழை பொழிவாக தெரிகிறது. பொதுவாகவே மழை பொழிவே உங்களுக்கு வந்து குடைப்பிடித்தால் தாங்கக்கூடிய மழை பொழிவாக கூட இருக்காது. வரக்கூடிய 3, 4, 5 மழை குடைக்கு கூட தாங்காத மழையாக. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல நள்ளிரவு நாளை அதிகாலை கனமழை வாய்ப்பு. நாளை பகலிலும் விட்டு விட்டு மழை பொழிகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சென்னையில வெளுத்து வாங்குது மழை. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே மிதமானது முதல் அதிக கன மழை வந்து பெய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்? வடகிழக்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அதாவது வானிலை நிகழ்வுகளை முதல்ல பார்த்துருவோம். அந்தமான் கடற்பகுதியில நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கிறது, பெல்மார்க் லோ பிரஷர். இது வானிலை ஆய்வுகளும் அறிந்திருப்பார்கள். இலங்கைக்கு கிழக்கு புறம் ஒரு காற்று சுழற்சி ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியோட அந்த பெல்மார்க் லோ பிரஷரும் இணைஞ்சு மண்டலமாகி புயலாகி தமிழ்நாட்டை நெருங்கும் போவது 3ஆம் தேதி. அது இப்ப இல்ல, அதனால இப்ப மழை கிடையாது. 3ஆம் தேதி தான் நெருங்க போகிறது, அது அடுத்த நிகழ்வு. இப்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் கடந்த நம்முடைய நேர்காணல கூட அதை அறிவித்திருந்தோம். மாலத்தீவை நோக்கி ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்று சுழற்சியால அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தரும் என்று சொல்லியிருந்தோம். அந்த மாலத்தீவை ஒட்டி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை ஒட்டி குமரிக்கடலோட தெற்கு பகுதியில அமைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி வடகிழக்கு பருவக்காற்றை கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக, குறிப்பாக இப்பொழுது தெற்கு ஆந்திரா தமிழ்நாடு ஊடாக, அதாவது வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திரா வழியாக அதிகமான ஒரு நீராவியை ஏற்றி கொண்டிருக்கிறது இப்பொழுது. இதனால திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் காலையிலிருந்தே மழைதான் கடலோர மாவட்டங்கள்ல. இதுல வடகடலோரம் நிறைய மழை பொழிவு விட்டு விட்டு பெய்து கொண்டே இருந்தது. இதுல திருவள்ளூர்லயும் சென்னையிலையும் மாலையிலிருந்து அச்சமூட்டும் வகையில ஒரு மழை பொழிவு தொடங்கி இருக்குது. கனமழை பொழிவாக விடுதல், தூறலாக நீடித்தல், திடீரென்று வலுத்து பெய்தல் என்று பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவு ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் உள்ளேயும், இதை விட ஆந்திர பகுதியில் கூடுதலாகவும் திருப்பதி வரைக்கும், தமிழ்நாட்டில செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் தொடங்கி தீவிரமாகி இருக்கிறது. காலையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கடலோர பகுதியில் பெய்து கொண்டிருக்கிற மழை இப்போ கடலூர் எல்லாம் தீவிரமடைந்திருக்கிறது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலையில தொடங்குகிறது. சென்னையில மழை விடுவதற்கு வாய்ப்பில்லை, விட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து பெய்து கொண்டிருக்கும். அதாவது குமரிக்கடலின் தெற்கு பகுதியில மாலத்தீவு பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த தீவிரத்தை காட்டும். 1ஆம் தேதி இரவு வரைக்கும். இதன் காரணமாக சென்னையிலிருந்து திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல நள்ளிரவு நாளை அதிகாலை கனமழை வாய்ப்பு இருந்தது. நாளை பகலிலும் விட்டு விட்டு மழை பொழிவிருக்கும். இதுவரைக்கும் சென்னையில தான் பெய்தது, இனிமேல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், அதற்கு பிறகு நாளை அதிகாலையில கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மழை அப்படியே உள்ளே உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும், மாலை இரவிட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், இன்னும் வரக்கூடிய 1ஆம் தேதி கர்நாடக பகுதிக்கும், பெங்களூர் மைசூர் பகுதிகளுக்கு கூட பெய்ய போகிறது. காரணம், இது அப்படியே மேற்கு நோக்கி நகர நகர அதோட அந்த ஆங்கிள் வந்து, காற்றினுடைய ஆங்கிள் வந்து நல்லாவே மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மோதும். அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை தொட்டது நேற்றுக்கு, இப்ப குமரியை தொடுகிறது காற்று. அப்படியே படிப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை தொடங்கி நல்ல மழை பொழிவு, நாளையும் நாளை மறுதினமும் நல்ல ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2-3 நாளா நல்ல மழை பெய்யுது, நல்ல காத்தோட சேர்ந்து மழை பொழிகிறதையும் நம்ம பாக்குறோம். அது சென்னை பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்கு, மற்ற ஒரு சில இடங்கள்லயும் அப்படி பெய்யறதா வந்து சொல்றாங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? காத்தோட சேர்ந்து மழை பொழியுது. மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வடகிழக்கு கிழக்கு காற்றை ஈர்க்கிறது. ஆகவே வலுவான
அதாவது நேற்றுக்கு நேற்று முன்தினமெல்லாம் பெய்ததற்கான காரணம் வந்து குஜராத் அருகே நீடித்துக் கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி விழுப்புரத்திற்கு வடக்கே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட காற்றை வழியாக நுழையக்கூடிய காற்றை வடக்கு நோக்கி வச்சிருந்துச்சு, திருப்பதி வழியா போனுச்சு நேற்றைக்கு வரைக்கும். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்துல நுழைஞ்சு, அதாவது சென்னையில நுழைஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டத்துல உள்பகுதியில போய் அப்படியே ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி குப்பம் நகரி வழியா அப்படியே மகாராஷ்டிரா போய் குஜராத்துக்கு போனுச்சு நேற்று வரைக்கும். அந்த சுழற்சி செயலெடுந்தது, அதனால ஒரு காற்று எங்கேயோ ஒரு நிகழ்வு காற்றை ஈர்க்கிறது. தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக ஈர்க்கும், அது வலுவான கிழக்கு காற்று வருது. எங்கேயுமே நிகழ்வு இல்லை, இடைமறித்தல் எதுவுமே இல்லை. இப்ப மட்டும்தான் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இடைமறித்தல் என்பது, அதாவது அந்தமான் கடற்பகுதியில் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது கூட தெற்கு வங்க கடற்பகுதியில தான் இருக்கு. இப்ப என்னன்னா அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கும் வங்கக்கடலோட எண்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கு. இப்ப தெற்கு வங்கக்கடல்ல சுமத்ரா தீவு ஒட்டிதான் இருக்கு. அதனால இந்த வடக்கு கிழக்கு காற்று மியான்மர்ல இருந்து வருது, வடக்கு போர்ட் பிளேயர் பகுதியில இருந்து வடக்கு அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவா வந்துட்டே இருக்கு. அந்த அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியை விட மாலத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி சற்று வலுவாக இருக்கிற காரணத்தினால இப்ப மாலத்தீவு சுழற்சிக்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது. காற்று ஈர்க்கப்படுற காரணத்தினால காற்றோட மழை இருக்கும். இது வந்து ஒரு புயலோ எதுவும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் நுழைஞ்சு தென் மாவட்டங்கள் வழியாக உள்ள போறதுதான். கடலோர பகுதிகளில் கடற்கரை ஓரமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காற்று, உள்ளே அதோட தீவிரம் குறைவாயிடும் வேகம். அதாவது வறண்ட பகுதியில் வரும்போது காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும், குளிர்ச்சியான பகுதியில் போகும்போது அது வெயிட்டோட போகும்போது அது தடை, நிறைய தடைகள், அடர்த்தியான அடர் மிகுந்த காற்று இருக்கும்போது தடை ஏற்படும். கடலோரத்துல கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். ஓகே சார், நீங்க சொன்னது போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல மழை, சென்னையில மழை, சென்னை உள்பகுதியா இருக்கக்கூடிய செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப உள் மாவட்டங்களா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் மற்ற பகுதிகளில் மழை பொழிவானது எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்டா பகுதி மக்கள், அந்த விவசாயிகளுக்காக நம்ம வந்து அந்த அப்டேட்ஸையும் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து இப்போ விவசாயம் சார்பா பல்வேறு தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான செய்தியாக. கண்டிப்பாக, அதாவது மழைப்பொழிவுக்கு தொடக்கம் வந்து சென்னை திருவள்ளூர் மற்றும் கடலோரம் தொடக்கம் தான் இது. இப்ப காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே இருந்துச்சு, இப்பதான் மாலத்தீவு பகுதியை தொற்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து வடகிழக்கு காற்றை ஈர்க்கும், குறிப்பாக இந்த தென் மாவட்டங்கள் வழியா வடகிழக்கு காற்று, அதாவது கிழக்கு காற்று வராது. காரணம் இலங்கைக்கு கிழக்கே நிகழ்வு இருக்கிறதுனால வரல. இலங்கைக்கு கிழக்கே வடக்கே வர 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 வடகடலோரம் தான் வலுவான காற்று வந்து நுழையுது, அதனால சென்னையில மழை பொழியுது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல இப்ப இந்த அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றடையும் பொழுது மழைப்பொழிவு கடலோரத்துல வலுக்கும், மாலத்தீவு காற்று சுழற்சியும் லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகரும். ஆக மூன்று சுழற்சி காரணமா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பெய்யும், கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பெய்யும், உள் மாவட்டங்களுக்கு பெய்யும், டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யும். இனிமே வரக்கூடிய மணி நேரங்கள்ல நாளை பெரும்பாலும் உள் மாவட்ட மழைப்பொழிவு எப்பொழுதும் மதியம் மாலை இரவில் இருக்கும். இரவு பேசுறோம், இப்ப வந்து நான் மேபி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நாளை காலையில போடுவோம், நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்து பேசி. அதாவது இன்று நவம்பர் 29 இந்த புதன்கிழமை மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூரில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் வலுத்திருக்கிறது. மாலத்தீவை நெருங்கி கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக மேற்கு நோக்கி மாலத்தீவை விட்டு நகரும். இதனால 30 நவம்பர் 30 அதிகாலை மற்றும் அதனைத் தொடர்ந்து காலை நவம்பர் 30 மதியம் மாலை இரவு நேரங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல அதிகாலை பெய்யக்கூடிய தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக மதியத்திலையும் மாலையிலையும் 30 உள்ள வியாழக்கிழமை உள்ளே மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென் மாவட்ட பகுதிகள் முதல் நீலகிரி வரைக்கும் வரக்கூடிய 1 ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவுலையும் உள் மாவட்டங்கள்ல மதியத்திலையும் மதிய மாலையிலையும் கடலோரத்துல நள்ளிரவு அதிகாலையிலையும் மழை பொழிவு கொடுக்கும். கடலோரத்துல எந்த நேரம் வேணாலும் மழை கொடுக்கலாம், காலை நேரம் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். மீண்டும் 10 மேல மீண்டும் தீவிரமடைந்து மதிய மாலையில கொஞ்சம் வலுவா இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இப்ப இருக்கிற மாலத்தீவு சுழற்சி காரணமாக 1 இரவு வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2 அடுத்த நிகழ்வு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசக்கூடிய நிகழ்வாக வரக்கூடிய நிகழ்வு தான் வரக்கூடிய நிகழ்வு.
இரண்டாம் தேதி கடல்ல அப்பாடு இருக்கும், இரண்டாம் தேதி இரவுல இருந்து தொட ஆரம்பிச்சிடும், மூன்றாம் தேதி மழை தொடங்கிடும். டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல தொடங்கும். பிறகு படிப்படியா உள்ள எந்த அளவிற்கு முன்னேறி அதோட வீச்சு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேறி மேற்கு மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவு கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். நம்முடைய ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகணும்னு தான் நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம். இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். மாதிரிகள் எல்லாம் மாறி தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் வகையில இந்த மழை பொழிவு அமையும் எதிர்பார்த்துருக்கோம். அப்படியே இந்த மழை பொழிவு வடகடலோரம் டெல்டா மற்றும் வடவுள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் அதிக மழை பொழிவு கொடுத்து விலகினாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்போ எட்ட இந்த நிகழ்வு போனதான் எட்டாம் தேதி உருவாக போகிறது. அது 10, 11, 12 தேதியில பதினஞ்சாம் தேதிக்குள்ளது நிறைய மழை பொழிவு கொடுக்கும். அதெல்லாம் ஆந்திர பிரதேசத்துக்கு போகவே போகாது. இப்போ அங்க வந்து மேற்கத்தி இடையூறு வந்து சாதகமாயிருக்கு, உயரழுத்தம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, இதனால வந்திருக்கு. ஆனா அடுத்தது உயரழுத்தம் வலுவாகிடும். ஆக டிசம்பர்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் என்பதனால டிசம்பர் முழுவதுமே மழை நாட்களாக இருக்கும், பெரும்பாலான நாட்கள். அதனால பற்றாக்குறை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்க போகிறது. ஓகே சார், அதே மாதிரி இப்ப டிசம்பர் 2ஆம் தேதியில இருந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை நோக்கி புயல்லாம் வரப்போதாமே? கண்டிப்பாக. அதாவது நம்முடைய ஆய்வு முடிவின்படி அது கடலூர் வரைக்கும் கூட தெற்கு நோக்கி வந்து அப்புறம் உள்ளே நுழையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது வந்தாலும் புயல் என்ற ஒரு பெயரளவுல தான் புயல், ஆனால் காற்றோட வேகம் அளவாக இருக்கும். 75, 80, 90 மேல இருக்காது. ஒரு பெரும் புயல் கிடையாது, ஒரு 90 கிலோமீட்டருக்குள்ள வேகம் கொண்ட புயல். மழை பொழிவு பார்த்தீங்கன்னா எல்லா புயலை விட இந்த புயல்ல வந்து வழக்கத்திற்கு அதிகமான மழை பொழிவு இருக்கும். காரணம் என்னன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று அதிகமாக ஈர்க்கப்படுகிறது, நீராவி காற்று. அதே போல குளிர் அலை வந்து எப்பொழுதுமே வட இந்தியாவிலிருந்து வரும். இந்த வருஷம் இப்போ அரபிக்கடல்ல பாகிஸ்தான்ல இருந்து அரபிக்கடல்ல இறங்கி இலங்கையை சுற்றி கொண்டு வருது வட இந்திய காற்று. பாகிஸ்தான் வழியா வந்து குஜராத் வழியா வந்து அரபிக்கடல இறங்கி குமரிமுனை வழியா வருது. இதனால மழை பொழிவோட ஆந்திராவில இருந்தாலும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும், அதாவது சவுத்துல இருக்கும் மழை பொழிவோட அந்த அமைப்பு இருகாற்று இணைவு எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவதற்கு சாதகமாக இருக்கு. இந்த நிகழ்வு 3ஆம் தேதி மழை பொழிவை தொடங்கி 4ஆம் தேதி தான் தீவிரமாகும். 5, 6, 4, 5, 6 இந்த 3, 24 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு 48 to 60 மணி நேரம் மழை பொழிவாக தெரிகிறது. குறிப்பாக சென்னையில 50 மணி நேரத்திற்கு நிறைய மழை பொழிவு காத்திருக்கு. இது வந்து டக்குன்னு போகாது, அருகே நெருங்கும். இப்ப 50 மணி நேரம் சொல்லி தொடர்ந்து மழை பெய்யும் சென்னைக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும்? அதாவது 2ஆம் தேதி நெருங்கும், 3ஆம் தேதி தொடங்கும். 3ஆம் தேதி கூட விட்டு விட்டு மழை, ஒரு மிரட்டல் மழை, திடீர் மழை, லேசான விதமான மழை பொழிவு, சற்று கன மழை பொழிவாக இருக்கும். முற்றிலுமாக தமிழ்நாட்டை தொடக்கூடிய நாள் 5ஆம் தேதி. நல்லா நெருங்கி இருக்கிற 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கரையோரமாக இருந்து கொண்டு ஜிக்ஜாக் போட்டுட்டே இருக்கும். வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் ஒரு போராடி கொண்டிருக்கும். மேற்கு நோக்கி போகலாமா, வடக்கு நோக்கி போகலாம், அதாவது பிரச்சனைகள்ல சந்தித்துக் கொண்டு இருக்கும். அதனால ஒரு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டு கரையோரம் ஒரு நாள் காத்திருந்து மழை பொழிவை கொடுத்து கடந்தாலும் மழை, தமிழ்நாடு ஊடாக கடந்து மேற்கு நோக்கி போனாலும் அதிக மழை. இது தமிழ்நாடு கடக்காமல் அப்படியே வடகடலோரம் நுழைந்து ஆந்திர பகுதிக்கு போனாலும் அதிக மழை. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு கொடுக்க போகிற நாள் வந்து 4ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. சென்னைக்கு 60 மணி நேரம் கூட மழை இருக்கும். சென்னைக்கு 60 மணி நேரம் மழை இருக்கும். டெல்டாவிற்கு 48 மணி நேரம் மழை இருக்கும். கடலூருக்கு ஒரு 50 மணி நேரம் மழை இருக்கும். தெற்கே குறைவு, தெற்கில இருந்து வடக்க விலகி போக 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 மழை பொழிவு இருக்கும். முற்றிலுமாக சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தை விட்டு விலகுவது, அதாவது 3ஆம் தேதி மழை தொடங்கி முற்றிலுமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டு பகுதியை விட்டு விலகணும்னா 3 நாள் பிடிக்கும். 3, 4, 5, 6ஆம் தேதி தான் மழை விலகும். இதுல தொடர் கனமழை பொழிவும் இருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் காற்றுடன். அதாவது நெருங்கி இருக்கக்கூடிய அந்த 3ஆம் நாள், 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஒரு ஆப்டே எதுவும் நடக்கலாம். முன்னெச்சரிக்கை மிக அவசியம் என்றுதான் நம்ம வடகடலோரத்துக்கு கூற வேண்டும். இதுல வந்து செம்பரம்பாக்கம் ஏரி, புடல் ஏரி நிரம்பி இருக்கிற காரணத்தால கொஞ்சம் திட்டமிடுதல் சரியாக இருக்கணும். அது இல்லாம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் கொஞ்சம் வறண்டுதான் இருக்கு, ரொம்ப ஃபில்லாகல, அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது.
கடலூர் மாவட்டத்துல கடந்த வாரம் பெய்த 17 சென்டிமீட்டர் மழை, சேத்தியார் தொகுப்புல பெய்த மழையினாலையும், கடலூர் மாவட்டத்துல பரவலாக பெய்த 10 சென்டிமீட்டர் மழையினாலையும் எல்லா குளமும் நிரம்பிடுச்சு. கடலூருக்கு தேவையே இல்ல மழை. ஆகவே கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வான மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் சென்னை திருவள்ளூர் இருக்க வடகடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. இந்த மழைப்பொழிவு வந்து ஆந்திராவிலையும் இருக்கும் என்பதனால திருவள்ளூர் மாவட்டம் வழியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் என்பதனால விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம் நேரலாம். ஓகே சார், அதே மாதிரி மீனவ சமுதாய மக்களும் நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்லயும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஒரு தகவலை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது தற்பொழுதே மாலத்தி வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தரைப்பகுதிகளிலேயே, இப்ப சென்னை தரையிலேயே காற்று வலுவாக வீசு. மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள மீன்பிடிக்க போக முடியாது. முயற்சி செய்து அவங்க போயிருந்தா கூட திரும்பிடுவாங்க. ஏன்னா கடலுக்குள்ள காற்று கொஞ்சம் வலுவா இருக்கு. வடகிழக்கு தான், குமரிக்கடல் பகுதியிலயும் வலுவா இருக்குதாங்க. ஒரு மோட்டார் படகு, பெரிய ஒரு எந்திர படகு போனா கூட இன்றைக்கு மட்டும்தான் மீன் பிடிக்கலாம். நாளை ஒரு நாள் வேண்டாம், தடையை மீறி மீன் பிடித்தால் கூட அதுக்கு மேல காத்து முடியாது. இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து வானிலை வந்து கை கொடுக்காது. ஆகவே தயவு செய்து இன்றிலிருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். கண்டிப்பாக நாளையிலிருந்து இறங்க கூடாது. 1ஆம் தேதியிலிருந்து கரையில இருக்கவங்க கூட படகுகளை பத்திரமாக கட்டிக்கணும். அதாவது இப்ப வந்து 2ஆம் தேதி கடற்கரை நெருங்கி 3ஆம் தேதி காத்து இருக்கும். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்ட கரையை ஒட்டி அது காத்து இருக்கும் என்பதனால மிக நெருங்கிதான், மிக நெருக்கமாக சென்னையை நெருங்கி வடவேற்காடை ஒட்டி அப்படியே அதுக்கு கடந்து செல்லும் என்பதனால படகுகளுக்கு வந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கும். அதாவது தரையில கூட பெருசா இருக்காது. 75, 80, 90 வந்து படகுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காற்று. ஏன்னா கட்டிருக்கூடிய கயிறை பிடிச்சி அறுத்துட்டு போயிடும், அப்புறம் எங்காவது போயிடும். அதனால கரைக்கு ஒண்ணும் பெரிய காற்று இருக்காது, கடல் சீற்றத்தோட காற்று இருக்கும் என்பதனால படகுகளை ஒன்றோடொன்று மோதாமல் 1ஆம் தேதியிலிருந்து பாதுகாப்பாக கட்டிவிட்டு பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர மீன்பிடித்தலை கண்டிப்பாக 6ஆம் தேதி, 7ஆம் தேதி வரைக்கும் தவிர்க்க வேண்டும். அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. வானிலை அறிந்து செல்ல வேண்டும், வானிலை அறிக்கையோட இணைந்து இருக்க வேண்டும். ஆகவே படகுகள் வந்து கடலுக்கு போகாம இருந்தா கூட கரையில கட்டி வைத்திருக்கிறது கூட வலுவாக கட்டி வைத்து ஒன்றோடு மோதாமல் இருக்கணும். இவ்வளவுதான் முக்கியமான ஆலை. கடல் சீற்றமாக இருக்கும், கடல்ல வந்து சீற்றமா இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்தே கடல் சீற்றமாயிடும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி மிகவும் சீற்றமாக இருக்கும். இப்ப வந்து காற்று வந்து தெற்கே இருந்து வடக்கு இருந்தா தூத்துக்குடி மாவட்டத்துல கூட கடல் உள்வாங்கி இருக்கும். ஆனா கடலுக்குள்ள போனீங்கன்னா காற்று இருக்கும். கடல் நீரை வந்து வடகடலோரம் நோக்கி தள்ளும். கடல் வந்து வடகடலோரத்துல எழுந்தும் திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் கடல் உள்வாங்கி இருக்கும். கடல் நீர் வந்து வடக்கே இடம்பெயரும். அதனால கடலுக்குள்ள போயிடக்கூடாது, உள்வாங்கி இருக்குன்னு. ஆனா காற்று கடலுக்குள் இருக்கும். ஆகவே புயல் முழுமையாக கரை கடந்த பிறகு, அது மழையெல்லாம் ஓய்ந்த பிறகு மீன்பிடிக்க போகலாம். அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. கடற்கரையோரமாக மெரினா கடற்கரை எல்லாமே, அதாவது தவிர்த்தல் நலம், 1ஆம் தேதியிலிருந்து போகக்கூடாது. கடல் சீற்றமாக இருக்கும், அதாவது சாதாரணமா இருக்கும் அலை. திடீர்னு கடலுக்குள்ள போய் நீங்க குளிப்பாங்க, அலை வந்து திடீரென்று எழுந்து வரும், மிக எழுச்சியாக இருக்கும். கரையில பெரிய காற்று இல்லைனா கூட கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதனால கண்டிப்பாக இந்த சுற்றுலா தலங்கள், இந்த படகு போக்குவரத்து, அதே போல இந்த கடற்கரையோர சுற்றுலா தலங்களை தவிர்க்கணும். ஏன்னா பொதுவாகவே மழைப்பொழிவே உங்களுக்கு வந்து குடைப்பிடித்தால் தாங்கக்கூடிய மழைப்பொழிவாக கூட இருக்காது. வரக்கூடிய 3, 4, 5 மழை குடைக்கு கூட தாங்காத மழையாக இருக்கும். அந்த அளவிற்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாகத்தான் இருக்கும். இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மழையாகத்தான் 3, 4, 5 தேதிகள் இருக்கும். ஓகே சார், அப்போ வந்து மாணவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க வர்ற டிசம்பர் முதல் வாரத்துல நம்மளுக்கு லீவ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது கண்டிப்பாக அரசே வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையா கூட ஒரு 3 நாள் விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அது மழையை பொறுத்து. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு 2 நாள், 1 நாள் கூட லீவ் கிடைக்கலாம். வடகடலோரத்துக்கு 2, 3 நாள் லீவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நிகழ்வு வந்து இன்னும் தெற்கே வந்து உள்ளே கிடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மண்டலம் உருவாகட்டும், நகர்வை கண்காணிப்போம். குறைந்தபட்சம் வடகடலோரம் டெல்டாவிற்கு அதிக மழைப்பொழிவு இருக்கிறது. வடகுள் மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை வரைக்கும், திருப்பத்தூர் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு, கள்ளக்குறிச்சி வரைக்கும் கொடுக்க போகுது. அது வரைக்குமே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் இது மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும், நிறைய மழைப்பொழிவு கொடுத்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. டிசம்பர்ல நிறைய பாதிக்கும் மழைகள் பாதிக்குங்கன்னா இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் முறையில இருக்கிறது நிறைய.
ஓகே சார், நிறைய தகவலோட நீங்க பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர்காணல்ல நம்ம இன்னும் விரிவா அடுத்த நிகழ்வுகள் குறித்தும் நம்ம பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். ஏஎஸ்டி பிலிம்ஸ் தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிக்கோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது.